பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி. நாம் இப்பயோ சொல்ல விளையாட்டின் மூலமாக நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், இதனால் விளையாட்டு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், இதில் அழிவு பூர்வமாக விளையாட்டுகள் போட்டிகள் அமையக்கூடாது. ஆனால் எப்பொழுதும் பார்த்தேன் இந்தியாவும் பாகிஸ்தான் போட்டி என்றால் அது ஒரு தனி உணர்ச்சிக்கிற வேகம். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் நேற்று பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடும் போதோ இல்லை அவுட் ஆகி வந்த போதோ அவர்களை சுற்றி சூழ்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள். நான் இப்போ தான் அந்த வீடியோ முழுமையாக பார்த்தேன். என நினைவில் வந்ததென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு வெற்றி பெற்ற பிறகு நாங்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்பு நிகழ்ச்சிக்கு நடந்தபோது பார்த்தீர்கள் என்றால் 330 எம்பிகள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பாராளுமன்றத்திலே இதுவரைக்கும் நடைபெறாதே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி ஒரு அவ்வளவு கூச்சலிட்டார்கள். அப்பொழுதுதான் நான் தைரியமாக சென்று பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, அண்ணா வாழ்க, தமிழ் வாழ்க என்று சொன்னபோதுதான் வாயடக்கி நின்றார்கள். அதே பார்த்தா அந்த வீடியோ போட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வளம் வருகிறது. இதே ஒரு முறை 70s 80s பாகிஸ்தான் அணி இங்கே சேப்பாக்கம் மைதானத்திலே விளையாடும் போது வென்று விடுகிறது. வென்று விட்டு அவர்கள் மைதானத்தை சுற்றி ஒரு வெற்றி யாத்திரையுமாக செல்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பார்வையாளர்கள் சென்னையை சேர்ந்த பலர் அனைவரும் எழுந்து நின்று அவள் கையொலி வீசி அந்த மரியாதையை செய்கிறார்கள். இப்பொழுதுதான் தெரிகிறது ஏன் வடக்கே சங்கிகள் வாழ்கிறார்கள், இங்கே தமிழகத்திலே அவர்களுக்கு இடமே இல்லை. இந்த நிலவை காரணம் இது திராவிட மாடல் ஆட்சி, அதற்கு காரணம் பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி UK ஸ்டாலின், அடுத்தது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறோம். நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசல, ஏன் தேவையா, எங்கே போய் நீங்கள் மதத்தை புகுத்த வேண்டும், எப்போ போங்க. இதே இவ்வளோ சொல்கிறாங்களே, சைனா வந்து நம்ம நாட்டு நிலப்பரப்பை கையகப்படுத்தி இருக்குது, அங்கே போகலாம்ல, அதை பற்றி பேசுவல, அதை பற்றி நான் பேச என்றால் நான் தேச துரோகி. நீ தேச துரோகி எப்படி நீ வந்து பேசலாம், ஏப்பா நிலத்தை பிடிங்கிட்டு போயிட்டாங்க சைனா, எடுத்துக்கூடியா மீட்டு விடும் கேட்டால் நான் தவறு. நான் சொல்வது காரணால் பாதி பேருக்கு கவலை இல்லை, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் குறிப்பாக நம்ம முதல்வர்கள் வந்த பிறகு மிகவும் அமைதி பாதுகாப்பான மாநிலமாக இன்று இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. அதற்கு காரணம் இங்கே இருக்கீங்களே நீங்கள் தான். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.